வைரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வைரால வந்து சமையல், கோலங்கள், சாரி குச்சு டிசைன்ஸ் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. சமையலை பொறுத்தவரை எல்லா ரெசிபிஸும் போடுறோம்னாலும் மெயினாக மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், கறிக்காய் வகைகள், தொக்கு வகைகள் இப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதினா கீரை ட்ரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறது தான். புதினா கீரை வந்து ஒரு அற்புதமான இரத்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு உணவு. இந்த புதினா கீரை ட்ரை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேங்க்யூ. இந்த புதினா தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கை புதினா இலை, 1 கரண்டி தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, காயம், புளி, பூண்டு, வத்தல். வத்தலும் புளியும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம தண்ணி விடாமல் ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இது 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஊறாக பதிலாக இதை நம்ம தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பொருட்களையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டு வத்தல், புதினா இலை ரெண்டையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வதக்கிக்கோங்க, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வறுபடுறதுனால. தேங்காய்க்கும் பாசிப்பருப்புக்கும் ஆயில் போடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 1 வாரத்துக்கு அளவாக பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 1 மாதத்துக்கு செய்கிறதா இருந்தாலும் நிறைய குவான்டிட்டி செஞ்சு வச்சுக்கலாம், ஏன்னா இது ட்ரையாக பண்ணுறதுனால கெட்டு போகாது. புளி காரம் மட்டும் நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க, அப்போ தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டு, புளி, காயத்தை கூட எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா உடனே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தண்ணி விட்டு கெட்டியாக நல்லா அரைச்சி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி கருவேப்பிலை, மல்லி, வல்லாரக்கீரை அதையும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யலாம். ஊறுகாய்க்கு பதிலாக நீங்கள் இதை தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.